வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6-6 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆதிப்புள்ளியிலிருந்து 7 அலகுகள் தொலைவில் உள்ளதும் செங்குத்தின் திசை விகிதங்கள் 3, -4, -5 கொண்டதுமான தளத்தின் வெக்டர் சமன்பாடு காண்க. பாருங்க, ஆதிப்புள்ளிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 7 அலகுகள் தொலைவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செங்குத்து திசை விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தளத்தின் வெக்டர் சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஆதிப்புள்ளியிலிருந்து தளத்திற்கு உள்ள தூரம் கொடுத்துருக்காங்க. அந்த தளத்திற்கு செங்குத்தான ஓரலகு வெக்டர் நமக்கு வேணும். அந்த ஓரலகு வெக்டர் தெரிஞ்சிச்சின்னா நமக்கு தேவையான தளத்தின் சமன்பாடு ஆர் வெக்டர் டாட்ஸ் டி கேப் ஈக்குவல் டு பி. இப்போ இந்த இடத்துல நமக்கு எதோட மதிப்பு மட்டும் தெரியும்? பியோட மதிப்பு மட்டும்தான் தெரியும். இப்போ பாருங்கள், இந்த திசை விகிதங்கள் நம்ம டீன் வெக்டர் நம்ம எடுத்துக்கலாம். செங்குத்து திசை விகிதம் தானே, அப்போ டி வெக்டர் ஈக்குவல் டு 3 i-4j+5k எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா, இந்த டி கேப்ன்ற ஓரலகு வெக்டர் வேணும். அப்போ டி கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன்? டி கேப் ஈக்குவல் டு டி வெக்டர் பை மட்டு எண்ணளவு, எண்ணளவு டி வெக்டர் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், இந்த டி வெக்டர் கொடுத்துருக்காங்க 3 i-4j+5k பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எண்ணளவு மட்டு கண்டுபிடிக்க, இதில் இருக்கக்கூடிய ஐஜேகேக்களுக்கெல்லாம் வர்க்கப்படுத்தி கூட்டணும். அப்போ என்ன பாருங்கள், இங்கே ஐயோட கேள் 3 வர்க்கப்படுத்தினா 9 ப்ளஸ் ஜேவோட கேள் -4 ரெண்டு தடவை எழுதி போயிருக்குன்னா +16 ப்ளஸ் கேவோட கேள் 5 வர்க்கப்படுத்துகிறோம்னா 25 ஈக்குவல் டு 3 i-4j+5k ஈக்குவல் டு எல்லாத்தையும் கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்னா 50 வரும். 25, 16, 9 எல்லாத்தையும் கூட்டினா 50 வரும். ஈக்குவல் டு 3 i-4j+5k பை இந்த 50 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 × 2 எழுதலாம். இந்த 5 வர்க்கமாக எடுத்துகிட்டோம்னா 25 வர்க்கம் எழுதுனா நமக்கு 5 வந்துடும், 2 வர்க்கம் எழுதுனா அப்போ √2. அப்போ √50 நம்ம இந்த மாதிரி எழுதலாம், 5√2 எழுதலாம். சரியா, நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டி கேப் அலகு வெக்டரை கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் தளத்தின் என்ன சமன்பாடு? வெக்டர் சமன்பாடு. நான் மேலே எழுதியிருக்கேன் இல்லையா, அதான் அந்த ஃபார்மில் திரும்ப ஒரு தடவை எடுத்து எழுதிடுவோம். ஆர் வெக்டர் டாட்ஸ் டி கேப் ஈக்குவல் டு பி. பின்றது ஆதிப்புள்ளியிலிருந்து இருக்கக்கூடிய தொலைவு 7 அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம மாற்றிக்கலாம், இந்த ஆர் வெக்டர் அப்படியே வந்துடும். இந்த டி கேப் இங்கே கண்டுபிடிச்சிருங்க பாருங்கள், அதை எடுத்து அப்படியே எழுதிக்கங்க, 3 i-4j+5k பை 5√2 ஈக்குவல் டு பி. பின்றது ஆதிப்புள்ளியிலிருந்து இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு கணக்கில் கொடுத்துருக்காங்க? 7. அப்போது இதுதான் நமக்கு தேவையான தளத்தின் வெக்டர் சமன்பாடு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.